ஜெர்மனியில் கடந்த 24 மணி நேரத்தில் 17,000-க்கும் அதிகமானோருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டிருக்கின்றது என்று ரோபர்ட் ஹோக் இன்ஸ்டிடியூட் இன்றைய தினம் அறிவித்திருக்கின்றது. ஜெர்மனியின் புண்டஸ் கன்சலரின் அங்கலா மேர்க்கல் அரசு தலைவர்களுடன் ஒரு சந்திப்பு ஒன்றை மேற்கொண்டிருக்கின்றார். இதில் புதிய சட்டத்திட்டங்கள் பற்றி அறிவித்திருக்கின்றார். இந்த சந்திப்பை அடுத்து அவர் தெரிவிக்கையில், பெற்றோரின் கவனத்துக்கு குழந்தை ஒன்று இன்னுமொரு குழந்தையுடன் மட்டுமே வெளியில் விளையாடுவதற்கு அனுமதிப்பதாகவும், அந்த குழந்தை ஒரே குழந்தையுடன் மட்டுமே தொடர்ந்தும் விளையாடுவதற்கு வெளியில் அனுமதிக்க வேண்டும் என்றும் அறிவித்திருக்கின்றார். அத்துடன் வயதானவர்களை சந்திப்பதாக இருந்தால் அவர்களை சந்திக்கும் இடம் ஒரு காற்றோட்டம் உள்ள பாதுகாப்பான சுகாதாரமான இடமாக இருக்க வேண்டும் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். மேலும் தெரிவித்த அவர், ஓர் குடும்பத்தினர் இன்னுமொரு குடும்பத்தை மட்டுமே ஒரே நேரத்தில் சந்திக்க முடியும் என்றும், அது உறவினர்களாக இருந்தாலும் ஒரு குடும்பத்தை மட்டுமே ஒரே நேரத்தில் சந்திக்க முடியும் என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் என்று பில்ட் நாளிதழ் இன்றைய தினம் செய்தி வெளியிட்டிருக்கின்றது.